हाई स्टूडेंट्स, नितीश मैथ्स क्लास 12 चैप्टर 10 ऑर्डिनरी डिफरेंशियल इक्वेशन एग्जांपल 10.1 इन द एक्सरसाइज फर्स्ट रोम लेटर 10 सम्स अदे सेम पैटर्न दा इन द एग्जांपल फाइंड द ऑर्डर एंड डिग्री ऑफ द फॉलोइंग डिफरेंशियल इक्वेशन सो डिफरेंशियल इक्वेशन कोडुत्तु अदोड डिग्री ऑर्डर केपांग அந்த எக்ஸசைஸில் இருக்கிற அதே சேம் பேட்டர்ன் தான் இந்த எக்ஸாம்பிள் சம்ஸும். ஓகேங்களா, டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஃபைவ்னு நார்மல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆர்டர் டிஒய் பை டிஎக்ஸ் ஒன்று, அதுக்கு ஹோல் பவரில் இருக்கிறது டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா டி பவர் ஃபோர் ஒய் பை டிஎக்ஸ் பவர் ஃபோர் ஹோல் க்யூப் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் பவர் செவன் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் காஸ் த்ரீ எக்ஸ். இங்கே ஃபஸ்ட் ஆர்டர் டிஒய் பை டிஎக்ஸ், ஃபோர்த் ஆர்டர் இது, அப்போ ஹையஸ்ட் ஆர்டர் வந்து ஃபோர், ஆர்டர் ஃபோர், அதுக்கு ஹோல் பவரில் க்யூப் இருக்கிறதால டிகிரி வந்து த்ரீ. ஓகேங்களா, தென் இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம் டிகிரி மட்டும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் லாக் ஆஃப்னு இருக்குது. ஸோ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமாக பார்க்குறப்போ இது செகண்ட் ஆர்டர், டிஒய் பி டிஎக்ஸ்னால் ஃபஸ்ட் ஆர்டர், அப்போ ஆர்டர் வந்து டூ தான். பட் டிகிரி வந்து என்ன எழுத முடியாது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட், டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சின்ஸ் லாக் ஆஃப் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் cannot be expressed, cannot be expressed as a polynomial equation, as a polynomial equation, polynomial equation with d square y by dx square as leading term. ஸோ இங்கே லாக் ஆஃப் சைன் ஆஃப் காஸ் ஆஃப் இப்படின்னு வந்து ஒரு ஆர்டர் வந்து தானா, ஃபஸ்ட் ஆர்டர் இல்லை செகண்ட் ஆர்டர் எது வந்தாலும் டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் சம். ஸோ இதுலேயும் வந்து இட்ஸ் வெரி கிளியர், இங்கே ஹோல் பவர் த்ரீ பை டூன்னு இருக்குது. ஹோல் நம்பராக வரணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணணும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போடுறப்போ த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் நைன். ஓகேங்களா, இதுக்கு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபுல் செட்டுக்கும் ஹோல் ஃபவர் த்ரீ பை டூவில் டூ கட் ஆகிட்டு ஃபோர் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஹோல் க்யூப் அப்படின்னு வந்துடும். சரிங்களா, இங்கே ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயராக இருந்தால் டிஒய் பை டிஎக்ஸ் ஓ ஃபஸ்ட் ஆர்டர், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்சிஸ், அப்போது ஆர்டர் டூ. அதோட கோஎஃபிஷ் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே என்ன இருக்குது, ஹோல் ஸ்கொயர், அப்போ டூ. ஸோ இங்கே ஆர்டர் டிகிரி ரெண்டுமே டூ தான். சரிங்களா, லாஸ்ட் சம். இந்த சம்மில் பார்த்திங்கன்னா டிஎக்ஸே வரல, டிஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஸ்டெப்பு டிவைட் ஆல் த டேர்ம்ஸ் பை டிஎக்ஸ். அப்போது dy by dx plus xy minus cos x dx by dx equal to 0 இது கட் ஆகிடும். ஸோ நமக்கு dy by dx plus xy minus cos x equal 0னு ஒரு நார்மல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இதில் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி கிளியர் 1, dy by dx தான், அதோடய ஹோல் பவர்லேயும் ஒன்று தான் இருக்குது, அதனால் டிகிரி என்னது ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ எக்ஸசைஸில் 10 சம்ஸும் இந்த எக்ஸாம்பிளில் 5 சம், ஆக மொத்தம் 15 சம்ஸும் ஒரே கான்செப்ட் தான், ஃபைண்ட் த ஆர்டர் அண்ட் டிகிரி. ஸோ முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க, ஹோல் பவர் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது, அந்த அதை வந்து நம்ம நார்மலாக மாற்றிடணும். தென் இந்த சைன் ஆஃப் காஸ் ஆஃப் லாக் ஆஃப் அப்படின்ற இடத்துல டிஒய் பை டிஎக்ஸ் வந்து தானா, சைன் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் காஸ் ஆஃப் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ்லாம் டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா.